பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலைச் சேர்ந்த அப்துல் ரஷீத் என்பவரிடம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்தினர். கொச்சியிலிருந்து தேசிய புலனாய்வு முகமை டிஎஸ்பி சாகுல் ஹமீத் என்பவர் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சுமார் 4 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அப்துல் ரஷீதிடமிருந்து லேப்டாப், 4 பென்டிரைவ், 7 செல்போன்கள், 8 சிம் கார்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. சதித்திட்டம் தீட்டுதல், ஆயுதங்கள் வைத்திருத்தல் உட்பட பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் அப்துல் ரஷீத் தேசிய புலனாய்வு முகமையால் கண்காணிக்கப்பட்டு வருகிறார். கொச்சி என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராக அப்துல் ரஷீதுக்கு சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் என்ஐஏ அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.